எல்லாவல்ல கடவுளுடைய பேரரணை நோக்கி இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் நம் தெய்வம் கருப்பசாமியுடைய பூரண ஆசிகளும். உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, யாருமே ஃபோன் சைலண்ட்டில் இருக்கணும், யாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிடக்கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், யூடியூப் எடுக்கக்கூடாது, நீங்கள் யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில மனிதர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ரகசியங்கள் கூட சாமி இந்த இடத்துல சொல்லும். நான் அந்த நேரத்தில் நினச்சோம்னா யூடியூப்பை ஆஃப் பண்ணிட்டு சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து அதை நீங்கள் வீடியோ எடுத்து அது இன்னொருத்தருடைய மனவேதனையை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாவ செயல். அதனால் நம்ம சன்னிதானத்தில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே செயல்பட வேண்டும், தர்மமான பாதையில் வழி நடக்க வேண்டும். பிரத்தியாருடைய கண்ணீருக்கு நாம் ஒருபொழுதும் காரணமாக இருக்கவே கூடாது. இன்னொருத்தருடைய துன்பத்துக்கு நாம் ஒரு அடிகோலாக இருக்கக்கூடாது. முடிந்த மட்டும் நம்ம நல்லதை செய்வோம். அப்படி இல்லையா, கண்டுக்கிடாமல் கூட ஒதுங்கி இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இன்னொருத்தருடைய பிரச்சனைக்கு நீ மட்டும் நீங்கள் யாரும் காரணமாக இருந்துடாதீங்க. அது இந்த கோயிலிருந்து என் பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை. அதை எல்லாரும் உங்கள் உள்ளத்தில் புடம் போட்ட தங்கம் போல் உங்கள் உள்ளத்தில் பூரணமாக இருக்கணும். இந்த முறை நம்ம வந்து பேசும் பொழுது எப்பொழுதுமே வார வாரம் ஒரு அறிமுக உரையில் ஒரு ஞானத்தை பற்றி நம்ம பேசுவோம். அந்த ஞானத்தை பற்றி நம்ம பேசுகிற பொழுது, ஞானம் என்பது பல்வேறு நூல்களை, ஆன்மீக நூல்களை, அறிவுபூர்வமான கருத்து சார்ந்த நூல்களை எல்லாம் படித்து நிறைய தெளிவு பெற்ற உடனேயே அதுவே ஒரு ஞானம்னு சொன்னால் அது கல்வி ஞானம்தானே தவிர அது தெய்வ ஞானம் கிடையாது. தெய்வ ஞானத்தை பெறுவதற்கு ஒருவருக்கு கல்வி தேவையான கேட்டால் அதுவும் கிடையாது. பழங்காலத்து சித்தர்களும் யோகியர்களும் தெய்வ சக்தியை பெற்றார்கள் என்றால், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள், காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்தவர்கள், வேட்டையாடி கொண்டிருந்தவர்கள், இவர்களெல்லாம் ஞானிகளாகவே இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் தெய்வத்தினுடைய காட்சிகளை கண்ணார கண்டிருக்கிறார்கள். பிரத்தியாருக்கு வழிகாட்டுகின்ற மாபெரும் மனித குல தெய்வமாக உலகத்துக்கு காட்சி அளித்திருக்கிறாங்க. கொங்கண முனிவர்னு ஒரு முனிவர் உண்டு. அந்த கொங்கணர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதும் வந்து காலையில் கமண்டரத்தை தண்ணீரை வச்சுக்கிட்டு, மண் கமண்டரத்தை தண்ணீரை வச்சு நமஸ்காரம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணுவார். அப்படி பண்ணுகிற பொழுது ஒரு மரத்தில் மேலே இருந்து ஒரு படுகை, கெட்டுப்போன ஒரு மரக்குச்சியை ஒரு கொக்கு இருந்து கொத்திடுது. கொத்தின உடனே அங்கேருந்து ஒரு அந்த மரத்துண்டு கீழே விழுந்து இவர் கையில் இருந்த தண்ணியை நமஸ்காரம் பண்ண விடாமல் தடுத்துருச்சு. உடனே இவருக்கு கோபம் வந்து என்ன செய்தார்னா, அந்த கொக்கை கோபமாக பார்த்தார். அந்த பார்வையிலேயே செத்து விழுந்துருச்சு அந்த கொக்கு. அவ்வளோ பெரிய சக்தியை படைத்தவர் கொங்கண முனிவர். ஞானிகளுடைய பார்வைக்கும் வாக்குக்கும் தொடுகின்ற தொடு உணர்வுக்கும் கூட அந்த சக்தி உண்டு என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த சம்பவம் வரையறுக்கப்பட்டவை. அதே கொங்கண முனிவர் வந்து அடுத்த இடம் போகணும்னு சொல்லி அங்கிருந்து 26 காத வழிக்கு நடந்து செல்கிற பொழுது, திருவள்ளூருடைய மனைவி வாசுகி அம்மையார் ஒரு மரப்பொந்தில் உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு தண்ணி வேணும்னு சொல்லி அந்த அம்மா பேரை சொல்லி, வாசுகி எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா தவத்தில் இருக்கவங்க காதில் விடலை. இவருக்கு உடனே கோபம் வந்து அந்த கொங்கனர் சொன்னார், நான் வந்திருக்கிறவன் யார் தெரியுமா, நீ என்ன புரியாமல் உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா வெளியில் வந்து சொல்லிச்சு, கொக்கன்னு நினைத்தாயோ கொங்கனவான்னு கேட்டுச்சு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நீ உன் கோபத்தில் மேலே பார்த்து கொக்கு செத்து போச்ச, அதை மாதிரி உன் கோபத்துக்கு நான் எதுவும் பலியாயிருவோம்னு என்ன நினச்சியா நீ அப்படின்னு அந்த அம்மா கேட்டது. 26 காதவழிகளுக்கு அப்பாற்பட்டு நடந்த ஒரு சம்பவத்தை மரப்பொந்தில் இருந்து தவமிருந்துக்கிட்டு இருந்த வாசுகி அம்மையார் கொங்கண முனிவர்கிட்ட சொல்லுது. உடனே அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், நம்ம மட்டும்தான் சக்தி பெற்றோம்ங்கிற ஒரு பெரிய ஆணவத்தை மனசில் வச்சுருந்தோம், ஆனால் இந்த சம்பவம் நடந்தது நம்மளை தவிர யாருக்கும் தெரியாது. எங்கோ இருந்த மரப்பொந்திருந்த வாசுகி அம்மையாருக்கு தெரிஞ்சிடுது, தாயே நீயே பராசக்தியின் சொரூபமாகும்னு சொல்லி நமஸ்காரம் செய்தார்.
நல்லா புரிஞ்சுக்காங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, இங்கிருந்து 56 காதவழிக்கு அப்பாற்பட்டு வடக்கு திசைக்கு சென்றால் ஒரு வேடன் ஒருவனால் உனக்கு ஞானம் கிடைக்கும் போன்னு சொல்லிச்சு. இந்த கொங்கடனும் படிக்காதவன் தான், இந்த வாசிக்க அம்மாவரும் படிக்காதவங்க தான், கடவுள் ஞானத்தை பெற்றவங்க. உடனே இவர் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது மான் போன்ற மிருகங்களை அடித்து கறிகளை வெட்டி ஒரு மரப்பட்டையில் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு வர்றாரு ஒரு வேடர். அவனை பார்த்த உடனே கொங்கடர் பார்த்தாரு, அப்பா அப்படின்னாரு. என்ன வாசுகி உனக்கு சொல்லிவிட்டாளா என்னை பார்க்க சொல்லி அப்படின்னு கேட்டான். அவன் 26 காதவழிகளுக்கு அப்பாற்பட்டு நடந்ததை வாசுகி அறிந்தாள். வாசுகி இருக்கும் இடத்திலிருந்து 56 காதவழிக்கு அப்பாற்பட்டு நிற்கிற சக்தியை அந்த வேடன் அறிந்தான். பார்க்க சொன்னாரா, உனக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுப்பா, வடக்கு மலையில் 7 மலையை கடந்து போய் உட்கார்ந்து தவம் இரு, இந்த உலகோரெல்லாம் உன்னை பெருமாள் என்று வணங்குவார்கள்னு சொன்னான். உடனே தான் இவர் வடக்கு திசையில் போய் 7 மலைக்கு அப்பாற்பட்டு ஒரு இடத்துல போய் பார்க்கும்பொழுது பெருமாள் என்ற கால் தடம் இருந்துச்சு. கால் தடத்துக்கு பின்னால் உட்காந்து தவம் செஞ்சார். ஆடு மாடுகள்லாம் மேய்க்கப் போன சென்ற மக்கள் ஒரு சாமியார் இங்கே இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் அவரை கும்பிட போனாங்க. கும்பிட போன உடனே அவர் சொன்னார், நீங்கள் கும்பிடுறது என்ன கும்பிட வேண்டாம், எம்பெருமான் நாராயணமூர்த்தி வெங்கடாஜலபதியாக அவதாரம் செய்த திருப்பாதங்கள் இங்கே இருக்கு, அந்த பாதத்தை நீங்கள் தொட்டு வணங்குங்கள், இதற்கு இந்த இடத்துல ஒரு ஸ்தலத்தை உருவாக்குங்க பெருமாளுக்குன்னு சொன்னார். உடனே தான் கோயில் உருவாகுச்சு, கீழே அவருடைய சமாதி. அந்த திருப்பாதம் தான் நாங்கள் திருப்பாதத்தை பார்க்கணும்னு சொன்னால் அடுத்து பெருமாளுடைய முகத்தை தானே பார்க்க முடியும், இந்த பாதத்தை பார்க்க முடியாதுன்னு மக்கள் கேட்டாங்க. உடனே சொன்னார், பெருமாளுடைய திரு நெற்றியிலே அந்த பாதங்கள் ஓவியமாக வரையப்படும்னு சொன்னார். அதுதான் திருமாலுடைய பாதத்தில் நெத்தியில் இருக்கக்கூடிய திருநாம, அது என்னது, அவருடைய பாதம் தான். அப்போ தலையில் பாதமும் பாதத்தில் தலையுமாக திருப்பம் ஏற்பட்ட காரணத்தினால் அதற்கு பெயர் திருப்பதி. அதான் மனிதன் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் கிடைக்கும்னு சொல்லுதாங்களே, அந்த திருப்பத்தினுடைய ஆற்றல் ஒன்று. திரு என்றால் செல்வம், பதி என்றால் குடியிருத்தல். செல்வம் குடியிருக்கின்ற இடம் திருப்பதி என்பது. திருப்பதி ஆண்டவருக்கு வேண்டுதல் பண்ணால் வறுமை திருவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய மகத்துவ தன்மை. அதனால் எம்பெருமான் தான் சீனிவாச பெருமாள், அவருக்கு முந்தைய அவதாரம் தான் ஸ்ரீமன் ஸ்ரீராமனுடைய அவதாரம்லாம், அந்த அவதாரத்தில் வந்த பிள்ளை தான் நம்ம ஐயா கருப்பசாமி. அதனால் அவருடைய திருவடிகளை போற்றி எல்லா மக்களுக்கும் புனிதமான நல்வழிகளை காட்டுவதற்காக இந்த எல்லையில் உட்கார்ந்து நல்லாழ்வாக்க தொடங்குவோம். நம்ம எல்லாரும் புனிதமான வழிகளை பெற்று இனிமையான வாழ்வை பெறுவதற்கு கருப்பசாமியுடைய கருணையும் கைகாட்டுதலும் அவருடைய திருப்பாதமும் நமக்கு துணை கொடுக்கும் என்று சொல்லி புனித வாக்கை தொடங்குவோம். ஒரு பூஜையை செய்யுங்கப்பா.